அங்குள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 5 லட்சம் விமான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்க இருப்பதாக ஹாங்காங் அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து வந்த ஹாங்காங் கடந்த 1997 விடுவிக்கப்பட்டது. சீனாவின் கொரோனா விதிகளை பின்பற்றிய ஹாங்காங் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்திக் கொண்டதால் அங்கு பெரிய அளவில் வைரஸ் பரவலும் ஏற்படவில்லை. கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த நாட்டின் சுற்றுலா முற்றிலும் முடங்கியது. கடந்த 2026 வெறும் 6 லட்சம் பேர் மட்டுமே அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு இருந்தனர். இதனால் கடுமையான வருவாய் இழப்பை சந்தித்த ஹாங்காங் 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கொரோனா பரவல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில், மீண்டும் சுற்றுலாவை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது. ஹலோ ஹாங்காங் என்ற கோஷத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கும் ஹாங்காங் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக 5 லட்சம் இலவச விமான டிக்கெட்டுகளை வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டின் சீப் எக்ஸிகியூட்டிவ் ஜான்லி அறிவித்துள்ளார், வரும் 3 மாதம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் உள்ளூர் விமான நிறுவனங்களான கேதே பசிபிக், HK எக்ஸ்பிரஸ், ஹாங்காங் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றின் மூலம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் ஹாங்காங் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 5 லட்சம் விமான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்க இருப்பதாக ஹாங்காங் அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து வந்த ஹாங்காங் கடந்த 1997 விடுவிக்கப்பட்டது. சீனாவின் கொரோனா விதிகளை பின்பற்றிய ஹாங்காங் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்திக் கொண்டதால் அங்கு பெரிய அளவில் வைரஸ் பரவலும் ஏற்படவில்லை. கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த நாட்டின் சுற்றுலா முற்றிலும் முடங்கியது. கடந்த 2026 வெறும் 6 லட்சம் பேர் மட்டுமே அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு இருந்தனர். இதனால் கடுமையான வருவாய் இழப்பை சந்தித்த ஹாங்காங் 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கொரோனா பரவல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில், மீண்டும் சுற்றுலாவை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது. ஹலோ ஹாங்காங் என்ற கோஷத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கும் ஹாங்காங் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக 5 லட்சம் இலவச விமான டிக்கெட்டுகளை வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டின் சீப் எக்ஸிகியூட்டிவ் ஜான்லி அறிவித்துள்ளார், வரும் 3 மாதம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் உள்ளூர் விமான நிறுவனங்களான கேதே பசிபிக், HK எக்ஸ்பிரஸ், ஹாங்காங் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றின் மூலம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் ஹாங்காங் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 5 லட்சம் விமான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்க இருப்பதாக ஹாங்காங் அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து வந்த ஹாங்காங் கடந்த 1997 விடுவிக்கப்பட்டது. சீனாவின் கொரோனா விதிகளை பின்பற்றிய ஹாங்காங் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்திக் கொண்டதால் அங்கு பெரிய அளவில் வைரஸ் பரவலும் ஏற்படவில்லை. கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த நாட்டின் சுற்றுலா முற்றிலும் முடங்கியது. கடந்த 2026 வெறும் 6 லட்சம் பேர் மட்டுமே அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு இருந்தனர். இதனால் கடுமையான வருவாய் இழப்பை சந்தித்த ஹாங்காங் 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கொரோனா பரவல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில், மீண்டும் சுற்றுலாவை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது. ஹலோ ஹாங்காங் என்ற கோஷத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கும் ஹாங்காங் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக 5 லட்சம் இலவச விமான டிக்கெட்டுகளை வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டின் சீப் எக்ஸிகியூட்டிவ் ஜான்லி அறிவித்துள்ளார், வரும் 3 மாதம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் உள்ளூர் விமான நிறுவனங்களான கேதே பசிபிக், HK எக்ஸ்பிரஸ், ஹாங்காங் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றின் மூலம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் ஹாங்காங் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 5 லட்சம் விமான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்க இருப்பதாக ஹாங்காங் அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து வந்த ஹாங்காங் கடந்த 1997 விடுவிக்கப்பட்டது.
சீனாவின் கொரோனா விதிகளை பின்பற்றிய ஹாங்காங் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்திக் கொண்டதால் அங்கு பெரிய அளவில் வைரஸ் பரவலும் ஏற்படவில்லை. கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த நாட்டின் சுற்றுலா முற்றிலும் முடங்கியது. கடந்த 2026 ஆண்டு வெறும் 6 லட்சம் பேர் மட்டுமே அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு இருந்தனர். இதனால் கடுமையான வருவாய் இழப்பை சந்தித்த ஹாங்காங் 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கொரோனா பரவல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில், மீண்டும் சுற்றுலாவை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது. ஹலோ ஹாங்காங் என்ற கோஷத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கும் ஹாங்காங் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக 5 லட்சம் இலவச விமான டிக்கெட்டுகளை வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டின் சீப் எக்ஸிகியூட்டிவ் ஜான்லி அறிவித்துள்ளார், வரும் மார்ச் மாதம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் உள்ளூர் விமான நிறுவனங்களான கேதே பசிபிக், HK எக்ஸ்பிரஸ், ஹாங்காங் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றின் மூலம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் ஹாங்காங் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 5 லட்சம் விமான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்க இருப்பதாக ஹாங்காங் அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து வந்த ஹாங்காங் கடந்த 1997 விடுவிக்கப்பட்டது. சீனாவின் கொரோனா விதிகளை பின்பற்றிய ஹாங்காங் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்திக் கொண்டதால் அங்கு பெரிய அளவில் வைரஸ் பரவலும் ஏற்படவில்லை. கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த நாட்டின் சுற்றுலா முற்றிலும் முடங்கியது. கடந்த 2026 வெறும் 6 லட்சம் பேர் மட்டுமே அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு இருந்தனர். இதனால் கடுமையான வருவாய் இழப்பை சந்தித்த ஹாங்காங் 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கொரோனா பரவல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில், மீண்டும் சுற்றுலாவை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது. ஹலோ ஹாங்காங் என்ற கோஷத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கும் ஹாங்காங் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக 5 லட்சம் இலவச விமான டிக்கெட்டுகளை வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டின் சீப் எக்ஸிகியூட்டிவ் ஜான்லி அறிவித்துள்ளார், வரும் மார்ச் மாதம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் உள்ளூர் விமான நிறுவனங்களான கேதே பசிபிக், HK எக்ஸ்பிரஸ், ஹாங்காங் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றின் மூலம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் ஹாங்காங் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 5 லட்சம் விமான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்க இருப்பதாக ஹாங்காங் அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து வந்த ஹாங்காங் கடந்த 1997 விடுவிக்கப்பட்டது. சீனாவின் கொரோனா விதிகளை பின்பற்றிய ஹாங்காங் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்திக் கொண்டதால் அங்கு பெரிய அளவில் வைரஸ் பரவலும் ஏற்படவில்லை. கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த நாட்டின் சுற்றுலா முற்றிலும் முடங்கியது. கடந்த 2026 வெறும் 6 லட்சம் பேர் மட்டுமே அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு இருந்தனர். இதனால் கடுமையான வருவாய் இழப்பை சந்தித்த ஹாங்காங் 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கொரோனா பரவல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில், மீண்டும் சுற்றுலாவை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது. ஹலோ ஹாங்காங் என்ற கோஷத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கும் ஹாங்காங் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக 5 லட்சம் இலவச விமான டிக்கெட்டுகளை வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டின் சீப் எக்ஸிகியூட்டிவ் ஜான்லி அறிவித்துள்ளார், வரும் மார்ச் மாதம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் உள்ளூர் விமான நிறுவனங்களான கேதே பசிபிக், HK எக்ஸ்பிரஸ், ஹாங்காங் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றின் மூலம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் ஹாங்காங் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 5 லட்சம் விமான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்க இருப்பதாக ஹாங்காங் அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து வந்த ஹாங்காங் கடந்த 1997 விடுவிக்கப்பட்டது. சீனாவின் கொரோனா விதிகளை பின்பற்றிய ஹாங்காங் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்திக் கொண்டதால் அங்கு பெரிய அளவில் வைரஸ் பரவலும் ஏற்படவில்லை. கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த நாட்டின் சுற்றுலா முற்றிலும் முடங்கியது. கடந்த 2026 வெறும் 6
300,000 பேர் மட்டுமே அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு இருந்தனர். இதனால் கடுமையான வருவாய் இழப்பை சந்தித்த ஹாங்காங் 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கொரோனா பரவல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில், மீண்டும் சுற்றுலாவை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது. ஹலோ ஹாங்காங் என்ற கோஷத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கும் ஹாங்காங் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக 500,000 இலவச விமான டிக்கெட்டுகளை வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டின் சீப் எக்ஸிகியூட்டிவ் ஜான்லி அறிவித்துள்ளார். வரும் 3 மார்ச் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் உள்ளூர் விமான நிறுவனங்களான கேதே பசிபிக், HK எக்ஸ்பிரஸ், ஹாங்காங் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றின் மூலம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் ஹாங்காங் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 500,000 விமான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்க இருப்பதாக ஹாங்காங் அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தில் இருந்து வந்த ஹாங்காங் கடந்த 1997 விடுவிக்கப்பட்டது. சீனாவின் கொரோனா விதிகளை பின்பற்றிய ஹாங்காங் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்திக் கொண்டதால் அங்கு பெரிய அளவில் வைரஸ் பரவலும் ஏற்படவில்லை. கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அந்த நாட்டின் சுற்றுலா முற்றிலும் முடங்கியது. கடந்த 2026 வெறும் 600,000 பேர் மட்டுமே அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு இருந்தனர். இதனால் கடுமையான வருவாய் இழப்பை சந்தித்த ஹாங்காங் 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கொரோனா பரவல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில், மீண்டும் சுற்றுலாவை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது. ஹலோ ஹாங்காங் என்ற கோஷத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கும் ஹாங்காங் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக 500,000 இலவச விமான டிக்கெட்டுகளை வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டின் சீப் எக்ஸிகியூட்டிவ் ஜான்லி அறிவித்துள்ளார். வரும் 3 மார்ச் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் உள்ளூர் விமான நிறுவனங்களான கேதே பசிபிக், HK எக்ஸ்பிரஸ், ஹாங்காங் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றின் மூலம் இந்த இலவச டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் ஹாங்காங் அறிவித்துள்ளது.